ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி கட்டிங்ஸ் வந்து வேர் பிடிக்கிறதுக்கு நல்லா எரு மண் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி எல்லாம் வச்சா நல்லா வளரும், நிறைய கிளைகளோட பூக்கள் வரும்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த சாமந்தி செடி வந்து நம்ம வேர் பிடிக்க வைக்கணும். நான் இதெல்லாம் வந்து கட்டிங்ஸ் பண்ணி சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வச்சுருக்கிறேன். தண்ணியில் கட் பண்ணவுடனே தண்ணியில் போட்டுடணும் நீங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணவுடனே நடாமல் நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு நடணும். இப்போ நான் இந்த கிளை தான் நடப்புறேன். இப்போ மண் நல்லா இருந்தால் தான் சாமந்தி செடி நல்லா வளரும். ஏற்கனவே நிறைய எந்த மாதிரியெல்லாம் மண் நல்லா இருந்தால் நல்லா வளரும்ன்ட்டு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் சாமந்தி செடிக்கு. இப்போ நான் வந்து எக்கு யூஸ் பண்ணி நம்ம சாமந்திக்கலை வேர் வர வச்சு நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்க வைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படியெல்லாம் வச்சா நம்மளுக்கு நல்லா வளரும் பூ பூக்கன்றது பற்றி. இப்போ நம்ம வந்து இது பாருங்க, ட்ரை லீஃப்லாம் போட்டிருக்கேன் இந்த கிளாஸ்குள்ளே. இப்போ இந்த மாதிரி ட்ரை லீஃப் போட்டவுடனே நம்ம கொஞ்சமாக வந்து மண் போடணும். இது போல் கப்பு கிளாஸில் வந்து நம்ம வந்து ட்ரை லீஃப் போட்டுட்டு ஹோல்ஸ் போடணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா சாயில் போடணும். சாயில் எந்த சாயில் வேணாலும் நீங்கள் ரெட் சாயிலே இருந்தால் கூட போடலாம், எரு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நான் எரு மண் தான் எடுத்துருக்கேன். சப்போஸ் எரு மண் இல்லை அப்படின்னா பழைய மண், ரோஜா செடியில் இருக்கும் அந்த மாதிரி கூட பழைய மண் எடுத்துக்கலாம் சாயில். இந்த மாதிரி ட்ரை லீஃப் போட்டு அதுக்கு மேலே நம்ம சாயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் தோல் போடணும். ஆனியன் பீல்ஸு போட்டுட்டு நம்ம நல்லா அழுத்தி விடணும். இப்போ நம்ம கொஞ்சமாக சாயில் போடணும். இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு சப்போஸ் இப்போ சாதாக மண்ணில் போட்டு நட்டு கிளை நட்டு வச்சா வேர் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம எரு போடுறது எப்படி அப்படியெல்லாம் இருக்கும். நம்ம அடிக்கடி எரு போடாமல் ஒரே டைமுக்கு நட்டுறது இது. இப்போ இந்த மாதிரி நல்லா சாயில் போட்டு நல்லா அழுத்தி விடணும். ஸ்பூனில் குச்சிலையோ இல்லை ஸ்பூன் ஏதாவது இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். சாயில்லாம் உள்ளே போயிடும் பாருங்க. இது மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து எக் யூஸ் பண்ணி தான் நம்ம செடி நடப்புறோம். இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக எக்கு வந்து ஒயிட் எடுத்துட்டு நம்ம வந்து எல்லோ மட்டுமே போடணும். பாருங்க இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி உள்ளே வச்சிடணும். நம்ம புட்டதெல்லாம் கூட இதுக்குள்ளே போட்டுடலாம். இதுக்குள்ளே போடலாம், சைடில் கூட விழும். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த எல்லோலையே நீங்கள் ஒயிட்டோடவே கூட செய்யலாம். நம்ம ஒயிட்டோட செய்கிறது பரவாயில்லன்னா நீங்கள் செய்யுங்க. இல்லை ஒயிட் எடுத்துக்கிட்டு எல்லோ சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி டைமில் கூட இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீ தூள் வேஸ்ட்டு இந்த எக்குக்குள்ளே போடணும். போட்டு லேசாக அழுத்தி விடணும். லேசாக ரொம்ப நம்ம இப்போ உள்ளே வந்து அதுவே கலந்துடும். நீங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ டீத்தூள் போடணுன்னா ஒரு ஸ்பூன் அளவு போடணும். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம வந்து எத்தனை வாழைப்பழம் ஜெல்லெல்லாம் வச்சுப்பீங்க, அதாவது நாட்டு சக்கரை போட்ட வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நம்ம பிசைஞ்சிட்டு வெள்ளத்தில் நல்லா வந்து புளிக்க வச்சுப்போம். வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸு செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பனானா வந்து நட் சக்கரெல்லாம் ஊறிக்கிட்டு வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து உள்ளே ஊற்றலாம். இது வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்துக்குவே வந்து ஒரு அரை வாழைப்பழத்துக்குன்னு ஒரு ஸ்பூன் வெல்லம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்சி கப்புலையோ இல்லை கையாலையோ நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்குள்ள அந்த ஜெல்லு விட்டுடலாம். இந்த மாதிரி
இது வந்து பனானா வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆனது, அதாவது நல்லா புளிக்க வச்சது, ரொம்ப நாள் வச்சுருந்தது. நம்ம அதுக்குள்ளே போட்டோம். நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்துக்கே கூட போடலாம், எதுவுமே செய்யாது. ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் போட்டுட்டோம், டீத்தூள் அந்த பனானா ஜெல்லு நம்ம போட்டுட்டு, எக்கு எல்லோ இருக்குது உள்ள, இந்த மண் வந்து சாயில் மேலே போட்டுடணும். சப்போஸ் வந்து நீங்கள் அந்த எக்கு வந்து லேசாக சைடில் உடைக்கிற மாதிரி இருந்தால் உடைச்சிக்கலாம். நான் அப்படியே தான் போட்டேன், உடைக்கலாம் இல்லை. மேல் பாகத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு எள்ளு போட்டு இது மாதிரி நடுறோம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம எதுக்காக மண் போடுறோம்னா, நிறைய வந்து நம்ம வெளியே கடையில் வாங்குற எருவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமந்திக்கெல்லாம் நடும்போது சூப்பராக செடி வளரும், நிறைய பூக்கள் வரும், நிறைய பிரான்ச்சஸும் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் வரணும்னா நம்ம நுண்ணி கிள்ளி விடணும். இன்னும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சாமந்திக்கெல்லாம் கொஞ்சமாக மண் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் நட்டுடணும். இப்போ எதுக்காக இந்த மாதிரி மண்ணில் இந்த மாதிரி நடுறோன்னா, அதாவது மேல் பாகத்தில் தான் ரொம்ப உள்ள அழுத்தம் வைக்கக்கூடாது. இந்த கிளை வந்து சைடுக்காக கொஞ்சம் கிராஸாக வச்ச மாதிரி வைக்கணும். எதுக்காகன்னா, நம்ம எக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வேர் பிடிச்சி வேர் வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு அது கொஞ்சம் மக்கி எல்லாம் கலந்துரும். அப்போ நம்மளுக்கு பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, ரொம்ப உள்ளே வைக்காமல் மேல் பாகத்துலேயே வச்சுட்டு நம்ம தண்ணி விடணும். தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக தான் விடணும். அந்த சைடு மண் வந்து கொஞ்சம் நனிகிற மாதிரி, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம எக்கெல்லாம் போட்டு ஆனியன் பீல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம நட்டால் சூப்பராக இருக்கும். நீங்களும் நட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சு நம்ம இது வந்து அடுத்தடுத்து நம்ம நடுவில் தான் காட்டுவோம். நான் வீடியோஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.